வணக்கம். மாமாவின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுவையான கிராமிய மட்டன் குழம்பு தாங்க. அதுக்கு நான் தேங்காய் 2 பத்தை, மிளகா 10-15, என்னென்னு வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். அப்புறம் தனியா 1 ஸ்பூன். இந்த பக்கம் குக்கரில் மட்டனை நல்லா கழுவிட்டு வெங்காயம், தக்காளி, சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பூண்டு சேர்த்து அரைச்சி அதில் தான் இந்த சூப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கறி வெந்தாச்சு. இப்போ கறி குழம்புக்கு நான் வந்து சோம்பு 1 ஸ்பூன், வெங்காயம், பட்டை, லவங்கம் இது தாங்க தாளிச்சிருக்கேன். இந்த தாளிச்சதை வந்து நல்லா வந்து வேகட்டும், வறுபடட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி சூப்பையும் ஊற்றிடலாம். இப்போ நம்ம கறி சூப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நம்ம கொதிக்க விடலாம். உப்பையும் சேர்த்து கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சாச்சு, நான் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன். இப்போ கடைசியாக நம்ம கொழுப்பை சேர்த்துடலாம். இது கொழுப்பு ஸ்பெஷல் குழம்புங்க, சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் அந்த கொழுப்பை தனியாக எடுத்து இந்த குழம்பு பண்ணுவாங்க. இப்போ இது வந்து ஒரு வேகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொதி வந்தால் போதும். இப்போ கொதிக்கட்டும் பார்ப்போம். அவ்வளோதான், சூப்பராக கொழுப்பு கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஓரளவு தனியாக வச்சிங்கனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.